குட் மார்னிங் CHILDREN, STANDARD 5, MATHEMATICS, TERM 1 ஓகே நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஜியோமெட்ரி டூ டி அண்ட் த்ரீ டி ஷேப்ஸ் க்யூப் PROPERTIES, ப்ராப்பர்ட்டிஸ் இல்லையா நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா சிலிண்டர் ஸ்பியர் கோன் Properties பார்க்க போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டு ஒன் சிலிண்டர் சிலிண்டர்னால் எனது உருளை ப்ராப்பர்ட்டிஸ்னால் பண்புகள் IT IS ஏ த்ரீ டி ஷேப் சிலிண்டருங்கிறது ஒரு த்ரீ டி ஷேப் டூ பேஸஸ் லைன் அப்பர் அண்ட் லோயர் சர்ஃபேஸஸ் இன் cylinder சிலிண்டர் சிலிண்டரோட மேல் பரப்புலேயும் கீழ்ப்பரப்புலையும் என்ன இருக்குது டூ பேஸஸ் இருக்குது பேஸஸ்னால் தளம் ஓகே மேர் பரப்பு ஹைட் இஸ் த டிஸ்டன்ஸ் between த டூ bases அந்த ரெண்டு பேஸஸ்க்கும் இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லி சொல்கிறோம் ஹைட்டுன்னு சொல்கிறோம் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னது cylinder shape இது நம்ம சமைக்கிறோம் cylinder சிலிண்டர் இது என்னது சிலிண்டர் ஷேப் ஓகே மேற்பரப்பில் ஒரு பேஸஸ் இருக்கு கீழ்பரப்பில் ஒரு பேஸஸ் இருக்குது ஓகே இந்த ரெண்டு பேஸஸ்க்கும் இடைப்பட்ட இந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் ஹைட்டுன்னு சொல்கிறோம் இதுக்கு ஹைட் என்னது ஏசி ஈக்குவல் டு பிடி ஈக்குவல்டு ஹைட் அதாவது இந்த ரெண்டு பேஸஸ்க்கும் இடைப்பட்ட இந்த டிஸ்டன்ஸ் தான் என்னது ஹைட் ஓகே மேலே ஒரு பேஸஸ் இருக்குன்னு சொன்னோம் அந்த பேஸஸ் எப்படி இருக்கு பாரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது ஓகே சென்டர் பாயிண்ட்டு ஓ சரிங்களா சென்டர் பாயிண்ட்டுக்கும் அந்த சர்க்கிளில் எந்த ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் அதில் இருந்து சென்டர் பாயிண்ட்டுக்கு நம்ம டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா எப்படி இருக்கும் டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் எல்லா பாயிண்ட்ஸுக்கும் எப்படி இருக்கும் ஈக்குவலாக இருக்கும் ஓகே அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஓஏ ஈக்குவல் டு ஓபி ஈக்குவல் டு ஓசி ஈக்குவல் டு ஓடி ஈக்குவல் டு ரேடியஸ் ஓகே ரேடியஸ்னால் என்னது சென்டர் பாயிண்ட்லேருந்து எந்த ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் ஈக்குவலாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாம் இது வந்து என்னது ஷேப் சிலிண்டர் ஷேப்பில் இருக்குது இதோட அப்பரில் இங்கே ஒரு பேசிஸ் இருக்குது லோயர் இங்கே ஒரு பேசிஸ் இருக்குது இந்த ரெண்டு பேஸஸ்க்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லி சொல்கிறோம் ஹைட்டுன்னு சொல்கிறோம் ஓகே த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்பியர் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்பியர் ப்ராப்பர்டீஸ் இட் இஸ் ஏ த்ரீ டி ஷேப் ஸ்பியருங்கிறது ஒரு த்ரீ டி ஷேப் ஸ்பியர்னால் எனது கோலம் சரியா இட் இஸ் ஏ த்ரீ டி ஷேப் இட் ஹேஸ் ஒன் சர்ஃபேஸ் ஸ்பியருக்கு எத்தனை சர்ஃபேஸ் இருக்குது ஒன் சர்ஃபேஸ் இருக்குது ஆல் பாயிண்ட்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆர் அட் த சேம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் அதாவது ஒரு சர்ஃபேஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அந்த சர்ஃபேஸ்ல இருந்து எந்த ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் அந்த பாயிண்ட்டுக்கும் சென்டருக்குமான டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் ஈக்குவலாக இருக்கும் ஓகே இட் ஹாஸ் நோ வெட்டிசஸ் அண்ட் எட்ஜஸ் ஸ்பியருக்கு வெட்டிசஸும் இல்லை எட்ஜஸ்டும் இல்லை டூ டி ஷேப்பில் சர்க்கிளுக்கு என்ன இல்லை வெட்டிசஸும் இல்லை எட்ஜஸும் இல்லை ஓகே இப்போ பாருங்க எக்ஸாம்பிள் பால் கொடுத்துருக்காங்க ஓங்கிறது என்னது சென்டர் பாயிண்ட் இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இது என்னது இது எல்லாமே என்னது சர்ஃபேஸ் மேற்பரப்பு இல்லையா சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த சர்ஃபேஸில் எந்த ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் அதுக்கு டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் ஈக்குவலாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஓஏ இதோட டிஸ்டன்ஸ் ஓஏக்கு டிஸ்டன்ஸ் பார்த்தாலும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே இன்னொன்று டிராப் பண்ணலாம் சரியா ஓபின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ ஏக்கு டிஸ்டன்ஸ் பார்த்தாலும் ஓ பிக்கு டிஸ்டன்ஸ் பார்த்தாலும் எப்படி இருக்கும் ஈக்குவலாக இருக்கும் எந்த ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் அந்த பாயிண்ட்டுக்கும் சென்டருக்குமான டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் ஈக்குவலாக இருக்கும் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த பால் எடுத்துக்கலாம் ஓகே பாலோட சென்டர் பாயிண்ட் இது ஓகே இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஓஏ சரியா இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் அதே தான் நம்ம எந்த ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் அதுக்கும் டிஸ்டன்ஸ் எப்படி தான் இருக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும் ஓகே இந்த ஸ்பியருக்கு எதுவும் இல்லை தேர்ட்டிசஸ்ஸும் இல்லை எட்ஜஸ்ஸும் இல்லை ஓகே த லாஸ்ட் ஒன் இஸ் என்னது கோன் கோன்னா என்னது கூம்பு வடிவம் சரியா கோன்னா என்னது கூம்பு ப்ராப்பர்டீஸ் ப்ராப்பர்ட்டிஸ்னா என்னது பண்புகள் ஓகே இட் இஸ் ஏ த்ரீ டி ஷேப் கோன்கிறது என்னது ஒரு த்ரீ டி ஷேப் இட் ஹேஸ் ஏ சர்க்கிள் இன் இட்ஸ் பேஸ் அதோட பேஸில் என்ன இருக்குது ஒரு சர்க்கிள் இருக்குது த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த டாப் ஆஃப் த கோன் டு த சென்டர் ஆஃப் த பேஸ் இஸ் கால்ட் ஆஸ் ஹைட் டாப்னா என்னது இந்த கூம்போட உச்சி இருக்கு இல்லையா அந்த உச்சிக்கும் நம்ம அடியில் என்ன இருக்குன்னு சொன்னால் ஒரு சர்க்கிள் இருக்குன்னு சொன்னால் அந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டுக்கும் உச்சிக்குமான டிஸ்டன்ஸ் தான் என்னது ஹைட்டு ஓகே த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த அப்பேக்ஸ் அப்பேக்ஸ்னால் உச்சி நுனின்னு எடுத்துக்கலாம் அதாவது இந்த பாயிண்ட் ஓகே உச்சி நுனி இதுதான் என்னது அப்பாக்ஸ் ஓகே இந்த அப்பாக்ஸுக்கும் சர்க்கும் ஃபரெண்ட்ஸில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் அந்த ரெண்டு அந்த பாயிண்ட்டுக்கும் அந்த அப்பாக்ஸுக்குமான டிஸ்டன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஸ்லாண்ட் ஹைட் சாய் உயரம்னு சொல்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் அப்பாக்ஸ் இல்லையா அப்பாக்ஸுக்கும் இது என்னது சர்க்கிளோட சர்க்கும் ஃபிரண்ட்ஸ் இந்த பாயிண்ட்டுக்குமான டிஸ்டன்ஸ் தான் என்னது சாய் உயரம் அதாவது ஸ்லாண்ட் ஹைட்டுன்னு சொல்லுவோம் சரியா த ஹைட் அண்ட் ஸ்லாண்ட் ஹைட் ஆர் நாட் ஈக்குவல் இது ஹைட்டு இது ஸ்லாண்ட் ஹைட் இது ரெண்டுமே எப்படி இருக்காது ஈக்குவலாக இருக்காது ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் ஏன் ஓகே திஸ் இஸ் ஏ கோன் இந்த கோனோட பேஸில் பாருங்கள் ஒரு சர்க்கிள் ஷேப் இருக்குது ஒரு சர்க்கிள் ஷேப் இருக்குது இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டுக்கும் இந்த கோனோட டாப்புக்கும் இடைப்பட்ட இந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் ஹைட்டுன்னு சொல்கிறோம் ஓகே சர்க்கும் ஃப்ரெண்ட்ஸ்னால் என்ன சொன்னோம் சுற்றளவு ஓகே அப்போ இந்த சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டுக்கும் கோனோட டாப்புக்குமான இந்த டிஸ்டன்ஸை நம்ம என்னன்னு சொல்லி சொல்கிறோம் ஸ்லாண்ட் ஹைட்டுன்னு சொல்கிறோம் ஓகே சென்டர் பாயிண்ட்டுக்கும் உச்சிக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஹைட்டு சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸில் இருக்க பாயிண்ட்டுக்கும் உச்சிக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னது சாய் உயரம் ஓகே நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம் சிலிண்டர் ஸ்பியா கோன் பார்த்தோம் இல்லையா சிலிண்டர் இட் இஸ் ஏ த்ரீ டி ஷேப் டூ பேஸஸ் லைன் அப்பர் அண்ட் லோயர் சர்ஃபேசஸ் இன் ஏ சிலிண்டர் ஹைட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வின் த டூ பேஸஸ் சிலிண்டருங்கிறது ஒரு த்ரீ டி ஷேப் சிலிண்டரோட அப்பர்லையும் லோயர்லேயும் டூ பேஸஸ் இருக்குது இந்த ரெண்டு பேஸஸ்ஸுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்லணும் ஹைட்னு சொன்னோம் இல்லையா அடுத்து நெக்ஸ்ட் ஒன் ஸ்பியர் இட் இஸ் எ த்ரீ டி ஷேப் இட் ஹாஸ் ஒன் சர்ஃபேஸ் ஆல் பாயிண்ட்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆர் அட் த சேம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் இட் ஹாஸ் நோ வெட்டிசஸ் அண்ட் எட்ஜஸ் ஓகே ஸ்பியருங்கிறது என்னது ஸ்பியருங்கிறது ஒரு த்ரீ டி ஷேப் அதுக்கு எத்தனை சர்ஃபேஸ் இருக்குது ஒன் சர்ஃபேஸ் இருக்குது சரியா சென்டர் பாயிண்ட்டுக்கும் அந்த சர்ஃபேஸில் இருந்து எந்த ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் அதுக்குமான டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் ஈக்குவலாக இருக்கும் அடுத்து என்னது இட் ஹேஸ் நோ வெட்டிசஸ் அண்ட் எட்ஜஸ் ஸ்பியருக்கு வெட்டிசஸ்ஸும் இல்லை எட்ஜஸ்டும் இல்லை ஓகே த லாஸ்ட் ஒன் இஸ் கோன் கோன்னால் என்னது கூம்பு ஓகே இட் இஸ் ஏ த்ரீ டி ஷேப் இட் ஹேஸ் ஏ சர்க்கிள் இன் இட்ஸ் பேஸ் அந்த கூம்போட பேஸில் ஒரு சர்க்கிள் இருக்குது ஓகே அந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டுக்கும் கோனோட டாப்புக்கும் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் ஹைட்டுன்னு சொல்கிறோம் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த அப்பாக்ஸ் டு எனி பாயிண்ட் லையிங் ஆன் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் பேஸ் இஸ் கால்ட் அஸ் ஸ்லாண்ட் ஹைட் ஓகே சர்க்கம்ஃபரன்ஸில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டுக்கும் எந்த ஒரு பாயிண்ட்டுக்கும் கோனோட அப்பாக்ஸுக்கும் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் ஸ்லாண்ட் ஹைட்ஸ் ஆயிரன்னு சொல்கிறோம் த ஹைட் அண்ட் ஸ்லாண்ட் ஹைட் ஆர் நாட் ஈக்குவல் ஹைட்டும் ஸ்லாண்ட் ஹைட்டும் ஈக்குவல் இல்லை ஓகே ரெண்டுமே எப்படி இருக்காது ஈக்குவலாக இருக்காது ஓகே சிலிண்டர் ஸ்பியர் கோன் இந்த ப்ராப்பர்ட்டிஸாக எல்லாேரும் நல்லா ரீட் பண்ணி பார்க்கணும் சரியா தேங்க் யூ ஸ்டூடண்ட்